அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ 460 கிராம் தான் சிக்கன் என்கிட்ட இருந்துச்சு, நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1/2 கிலோ எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடி வந்து காரம் கம்மியானதுனால நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு. நான் இதில் ஏற்கனவே உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு விரவி தான் வச்சுருக்கேன். அதனால் இப்போ 1/4 டேபிள்ஸ்பூன் உப்பு மட்டும் நான் போடுவேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரமாவது இதை ஊற விட்டுறணும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஊறியாச்சு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 4 இல்லைனா 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதில் மசாலா ஐட்டம்ஸ் சேர்க்கணும். நான் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை இவ்வளவும் போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். போட்டு 1 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையும் நல்லா வதக்கி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் பீஸை இதில் போட்டுடலாம். போட்டு 1-2 நிமிஷம் இல்லாட்டி 3 நிமிஷம் நல்லா இதை கிளறி விட்டுக்கணும். விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சு 5-10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும். இடையில 1-2 டைம் திறந்ததை பிரட்டி விட்டுக்கலாம். இது 1/4 பாகம் வெந்த பிறகு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். போட்டு 1 கப் தயிர் ஊற்றிருக்கேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்புள்ள தயிர் ஊற்றிடக்கூடாது, கறியோட டேஸ்ட்டே ரொம்ப கெட்டு போயிடும். இதை விட நல்லா கெட்டி தயிராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், இல்லாட்டி தயிர் ஒரு மாதிரி திரு திருன்னு விழுந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏதாவது போடணுன்னா எக்ஸ்ட்ரா போட வேண்டியதெல்லாம் போட்டுடணும். இதை திரும்பவும் மூடி வச்சு நல்லா வேக விடணும். சிக்கன் பீஸ் வந்து இந்த தயிர்லேயே கடந்து நல்லா வேகணும். இதில் இடையில 4-5 பச்சை மிளகாய், முழு பச்சை மிளகாயை போட்டால் அந்த கிரேவியோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு கடைசியாக கசூரி மெத்தியை நல்லா கையில் வச்சு கசக்கி, நான் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், கை வச்சு நல்லா கசக்கிட்டு இதுக்கு கூட போட்டு திரும்பியும் 1-5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அந்த எண்ணெய் வந்து நல்லா கக்கி சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்த உடனே கடைசியாக மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இந்த சிக்கன் கறி, பரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்துக்கும் கூடயுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.